முழுவதும் ஊழல் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அமைப்புதான் அமலாக்கத்துறை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சிதம்பரம் பதவிக்கு ஏற்றவாறு லஞ்சம் கொடுத்துதான் பணிக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். அங்கித் திவாரி போல் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் அமலாக்கத்துறையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறையை மூடிவிட்டு சிபிஐ மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவிடம் அந்த பணிகளை ஒப்படைக்க வேண்டும் என்று கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அதனால் அவர்கள் லஞ்சம் கொடுத்து தான் அந்த வேலைக்கே போகிறார்கள். அதனால் அவர்கள் லஞ்சம் வாங்கிதான் அவர்களுடைய முதலீட்டை திருப்புவதற்காக அவர்கள் இந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த அமலாக்கத்துறை இழுத்து மூட வேண்டும். சிபிஐ ஒரு நல்ல இயக்கம். சிபிஐல எக்கனாமிக்ஸ் அஃபென்சஸ் விங் என்று ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த விங்கே இந்த வேலையை கண்டிப்பாக செய்யும். இந்தியாவுக்கு அமலாக்கத்துறை என்ற ஒரு இயக்கமே இருக்க தேவை கிடையாது. முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளால் நடத்தப்படும் இயக்கம். மக்கள் சாதாரண தொழில் செய்பவர்களை மிரட்டி அவர்களிடம் லஞ்சம் வாங்குவது இந்த இயக்கத்துக்கு வாடிக்கையான செயல்பாடாக இருக்கிறது.